கண்டிப்பா வந்து மும்பை ஆனாலும் சரி குஜராத் டைட்டன்ஸ் ஆனாலும் சரி கம் டு ஃபைனல்ஸ் அண்ட் CSK மேக் देम லூஸ் ஐயோ ஆல்ரெடி ஒன் மீம் டெம்ப்ளேட் வெரி ஃபேமஸ் ஓகே ஓகே முடியும் அந்த வீரனால நேர்ல வரண்டான்ற மாதிரி பாத்துக்கலாம் வெறித்தனமான ஒரு ஃபைனல்ஸ் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து மும்பை ஆனாலும் சரி குஜராத் டைட்டன்ஸ் ஆனாலும் சரி கம் டு ஃபைனல்ஸ் அண்ட் CSK மேக் देम லூஸ் பையா ஆல்ரெடி ஒன் மீம் டெம்ப்ளேட் வெரி ஃபேமஸ் ஓகே ஓகே பையா ஓகே பையா தேங்க் யூ எப்படி இருந்துது சன்ன எப்படி போச்சு மேட்ச் இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு சென்னை தான் ஜெயிக்கும் மும்பை கூட சென்னை தான் CSK எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஓட வரோம் பாருங்க Wonderful. உங்களுக்கு ஃபைனல் எந்த டீம் வந்தானே ஜிஎஸ்டி ஆர் சிஎஸ்கே சிஎஸ்கே ஆஃப் கோர்ஸ் சிஎஸ்கே சென்னை என்ன ரீசன் நாங்க சென்னையில இருந்தா சோ தோனி சப்போர்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் தான் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பட் ஹார்ட் சென்னைக்கு தான் சென்னை தான் ஃபுல் கம்ப்ளீட்லி சென்னை தான் ஓகே இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப போராவும் வாஸ்ட் ஆப் பண்ணாம இல்ல போர் இல்ல மும்பை இந்தியன்ஸ் இருக்கு அண்ட் போரிங் இல்ல ஒரு எலிமினேஷன் மேட்ச் மாதிரி இல்லையா மே அந்த மாதிரி கொஞ்சம் அது மாதிரி இல்ல பட் ஓகே மேட்ச் லக்னோல புதுசு புதுசு இப்ப காக்குதா ஓகே அது டைம் ஆகும் கொஞ்சம் பிராக்டீஸ் காக்கு ரோஹித் சர்மா நம்பர் பெஸ்ட் CSK 1-0 வின் தி மேட்ச் தேங்க்யூ ப்ரோ நான் நல்லா இருந்துச்சு சிக்ஸ் வேற லெவல் ப்ரோ மேட்ச் ஹலோ ப்ரோ மேட்ச் நல்ல மேட்ச் ப்ரோ இது ஒன் சைடு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ஒன் சைடாக எம்ஐ தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஃபீல்டிங் வைஸ் பவுலிங் வைஸ் பேட்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஜிடியோட நடக்குது அதுவும் குஜராத்தில் அதுவும் எம்ஐ வின் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சிஎஸ்கே எம்ஐ தான் ஃபைனல் பார்ப்போம் ப்ரோ சிக்ஸ் டைம் கப் அடிப்பீங்களா இல்லை அடிக்க வாய்ப்பு இருக்கு பாப்போம் நீங்க சொல்ல என்ன மும்பை மும்பை ஆக்சுவலி நம்ம சென்னை மும்பை ரெண்டு பேரும் பத்தியும் பேசுறோம் போன சீசன் தே சாக்ரிஃபைஸ் பிக் ஆக்ஷனுக்காக தே சாக்ரிஃபைஸ்ட் ஒரு சீசன் சாக்ரிஃபைஸ் பண்ணி தே பில்ட் த பிளேயர்ஸ் நீங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த தடவை ஃபர்ஸ்ட் தேர்ட்ல நிக்கிறாங்க சோ தட் இப்போ மும்பை ஜெயிக்கிறது ஜெயிக்கல அது மேட்டர் கிடையாது நீங்க அந்த ரெண்டு பிரான்சைஸோட நீங்க இதை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிளேயர் எப்படி பில்ட் பண்ணி ஒரு திலக் வர்மா வதேரா இப்ப அடுத்து மதுவால் அடுத்து சூப்பர் ஸ்டார் அதே மாதிரி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பத்திரானா இந்த மாதிரி எக்ஸலண்ட் பிளேயர்ஸை வந்து பேக் பண்ணி ஒரு சீசன் போனாலும் பரவாயில்லன்னு வெச்சு எடுக்கிறதுனால தான் இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸ் எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அது அதனால தான் நீங்கள் மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தே டார்கெட் ஃபார் த நெக்ஸ்ட் சீசன் ஸோ அந்த 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 இந்தியன் பிளேயர்ஸ் கோலி தவிர நிறைய பேர் வரல ஆக்சுவலி ஆர்சிபியில் அது 1000 ரன்ஸ் அடித்தவங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிளேயர்ஸ் ஒன்று கோலி இன்னொன்று ரால் ரைட் அவ்வளோதான் வேறு யாருமே கிடையாது ஆர்சிபியில் ஸோ அந்த மாதிரி க்ரூம் பண்ண தான் ஆர்சிபியும் வரும் ஸோ மற்ற ஃப்ரான்ச்சைஸ் வந்து இந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸ்கிட்ட கற்றுக்கணும் எப்படி வந்து ஒரு 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 டீமை பில்ட் பண்ணி எப்படி அடுத்த 5-6 இயர்ஸ்க்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே எம்ஐ ஃபைனல் வர நம்புகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது டெக்னிக்கல் உங்களுக்கு லாஜிக்காக சொல்லணும்னா நீ எப்படி சிஎஸ்கே ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நீங்கள் எம்ஐ ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் ஃபைனல் நடக்கும் உங்களுக்கு யார் ஜெயிக்கணுங்களோ நல்லா இருக்கும் சூப்பரா இருந்தது
மும்பை தான் வின்னு. இதே மும்பை தான் கப்பு வாங்க போகுது. இந்த வாட்டி ஆறாவது கப்பு மும்பை தான். மும்பை மும்பை மும்பை. சிஎஸ்கே என்ன கம்மன் இருப்பாங்களா? கம்மன் இருப்பாங்கன்னு கிடையாது, இவங்களுக்கு தரமா கொடுப்பாங்க, அவங்களும் திரும்பி பதில் கொடுப்பாங்க. ஆறாவது கப்பு மும்பை தான். நல்லா மும்பை சென்னையார் மும்பை தான் மும்பை. ஓகே, இதுல வந்து தரம் யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பை தான், சென்னை இல்ல. தோனி தலைன்னு அங்க ஒருத்தர் இருக்காரு. நீங்க ஒருத்தர் நீங்க அதை பாக்குறீங்க, நான் டோட்டலா ஒரு டீமே பாக்குறேன். ஒருத்தருக்கோசரம் டீம் இல்ல, டோட்டல் டீம் இருக்கு. மும்பை மும்பை நல்லா இருந்து செம்மையா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். போரிங்கா இருந்ததா? போரிங்கா இருந்த மேட்ச்? இல்ல போரிங் இல்ல, நம்ம ரோஹித் தான் சப்போர்ட்டர், செம்மையா இருந்துச்சு. ஒன் சைடு கேம் இருந்தா நம்பியா? ஒன் சைடு இருக்கு, ஆனா we were supporting Mumbai Indians only, so okay. உங்களுக்கு ஃபைனல் யார் வந்தா நல்லா? ஜிடிஆர் சிஎஸ்கே தான், நம்ம டோனி ஃபேன் தல. மும்பை நல்லா பண்ணாங்க ப்ரோ, இது லக்னோ இன்னமே தெரியல, ரொம்ப கேவலமா இன்னைக்கு ஆடிட்டாங்க. பிரமாதமான மேட்ச், மும்பை போட்டு சாத்திட்டாங்க எல்எஜிய. பாகிஸ்தான் மாதிரி விளையாண்டு இருக்காங்க, மூணு ரன் அவுட் எல்எஜி. மூணு ரன் அவுட்டுமே எதுக்குன்னே தெரியல, அவங்க டீம் கூட சண்டை போடுறாங்க, எதுக்குன்னு புரிய மாட்டேது. அவங்க டீம்ல சண்டை, அது வந்தா ஒருத்தன் இங்க இருங்க வராங்க போறாங்க, கேட்சுக்கு போடுறாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அது எங்க ஆர்சிபியா சுட்டுருக்கலாம், தயவு செஞ்சு ஆர்சிபியும் உள்ள விட மாட்டாங்க, இதுக்கும் உள்ள விட மாட்டாங்க. இவங்களும் ஒழுங்கா ஆடல, வந்துட்டு எல்லாரும் இப்பதான் கை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா, ஒன்னும் பண்ண மாட்டாங்க. மும்பை அழகா போயிடுச்சு, பத்து விக்கெட் போட்டு மத்தவாள் ஒருத்தன் பொழந்துட்டான், விக்கெட் போல்டாவா பொழுக்கிறான், அஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு சாத்தினான், ஸ்மாஷ் ஃபுல் ஸ்மாஷ் பண்ணிட்டான். என்ன கேஎல் ராகுல் வந்து ஒரு நல்ல அதெல்லாம் சிஎஸ்கே எழுதி வச்சிருங்க, அன்புடன் தான் இந்த தடவை அஞ்சு அஞ்சு பால் அஞ்சு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் எடுக்கிறான் ப்ரோ. இதெல்லாம் என்னதான் பண்றது, மொரட்டு மொரட்டு எடுக்கிறான், சரியான இது பண்றான். சரி திரும்பி வாங்க, இப்படி கப் எடுத்துட்டு வருவாங்க, அதே மாதிரி வீடியோ ரெடி பண்ணிடுங்க. தோனி will win the cup. Okay, so it's good, a good combination that Mumbai and Chennai are face, going to face the final and CSK going to win the cup, that's it. Okay. I'm here to support Mumbai because Mumbai. I want Mumbai Indians to face CSK. That's okay. Why. But finally, I will support only Chennai. Thank you, sir. No one can beat Dhoni. Believe in blue. Hitman, Rohit Sharma. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. பத்து ஓவர் வரைக்கும், பத்து ஓவருக்கு அப்புறம் நல்லா சொதப்பிட்டாங்க. ஓகே, எந்த டீம் சப்போர்ட் பண்ண வந்தீங்க நீங்க? நான் வந்து ஐபிஎல் எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணது, எதுவும் நம்ம கையில இல்லை, எல்லாம் அங்க மேல சுவிட்ச் ஆன் பண்றோம், அவங்க கிட்ட தான் இருக்கு. அம்பானி மேடம் வந்தோடனே மேட்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபுல்லா. ஐயோ, பத்து ஓவருக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க உள்ளார. வந்தோடனே மேட்ச் சேஞ்ச் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஃபைனலில் எந்த டீம் போனால் நல்லா இருக்கும்? ஃபைனல் மும்பை சென்னை, மும்பை வின் பண்ணும். அம்பானி முன்னாடி யாராவது ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? சிஎஸ்கே வின் பண்ணும். சரி பார்க்கலாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்க.